வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது அதிமுக பிஜேபி. யாரை ஏமாத்துறீங்க? அண்ணாமலை, அதாவது அதிமுக அமைப்பு செயலாளர் கோ ஹரி பேசின வார்த்தை. யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க அப்படின்னு பேசுகிறாரு. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற வார்த்தை பிஜேபி திமுக சம்பந்தமான ஒரு ஊழல் பட்டியலை வந்து அண்ணாமலை வெளியிட்டார். அதுக்கப்புறம் நடவடிக்கையே இல்லை. இன்னும் குறிப்பாக சொன்னால் எங்களுக்கு எங்ககிட்ட கூப்பிட்டு நீங்கள் பேசுகிறீங்க, இன்னொரு பக்கம் கலைஞருடைய பேனாக்கு வந்து இது கொடுக்குறீங்க, இது சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க, இது என்ன ரெட்டை வேடம் போடுறீங்களா நீங்கள் அப்படின்னு பிஜேபியை தாக்குறாரு. இப்போ தான் அண்ணாமலை அவர்கிட்ட போய் எல்லாம் சரியாக இருந்ததுன்னு சொல்கிற நேரத்தில் திடீர்னு அமர் பிரசாத் ரெட்டி ஒரு ட்வீட் போடுறாரு, அப்புறம் சேகர் ஒரு ட்வீட் போடுறாரு, இனிமேல் அண்ணாமலை அவர்களை ஒருமையில் பேசினால் பதிலடி கொடுப்போம்னு அவர் சொல்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய ஜெயக்குமார் பின்விளைவுகள் மிகவும் மோசமாக இருக்கும் அப்படிங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி எப்படியுமே அமைதியாக இருக்கார் டெல்லின்னு சொல்லிட்டாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக அமைப்பு செயலாளர் வந்து அண்ணாமலையை வந்து ஏன் யாரை ஏமாத்துறீங்க அப்படின்னா அண்ணாமலை மேலே இருக்கக்கூடிய ஏன்னா அவர்களுக்குன்னு ஒரு தனியாக அண்ணாமலைக்குன்னு தனியாக ஒரு ஃபாலோவர் இருக்காங்க, மறுக்க முடியாது. அண்ணாமலையர்கள் வந்த பிறகு பிஜேபிக்கு ஒரு பெரிய செல்வாக்கு வந்துருச்சு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இன்னொன்று அண்ணாமலையர்கள் மீது தனிப்பட்ட முறையில் கூட வெளியில் பார்க்குறவங்க கூட திமுகவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறது இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலில் அண்ணாமலையர்கள் தான். அதிமுகவை தாண்டி இந்த டிஎம்கே ஃபைல்ஸு, டிஆர் பாலு, கனிமொழி அவர்கள், உதயநிதி எல்லாருமேலையும் கேஸு, நான் எதற்கும் சந்திக்க தயாராக இருக்குன்னு ரொம்ப வெளிப்படையாக பேசி ஒரு பெரிய தனக்குன்னு ஒரு இமேஜை பில்ட் பண்ணி கொண்டிருப்பவர் அண்ணாமலை. அவரை இப்போதைக்கு மாற்ற மாட்டார்கள் அண்ணாமலையை சொல்கிறது தான் இங்கே இருக்கும் கேட்கும். நம்ம தொடர்ந்து சொன்ன வீடியோவை பாருங்கள், அதுதான் நடந்துகிட்ருக்குது, இப்போவும் அதுதான் நடக்குது. டெல்லியில் போய் நீங்கள் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமும் அண்ணாமலை குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார், நீங்கள் வந்து அமைதியாக இருக்கிறீர்கள், அப்பப்போ பேசுகிறீங்க. இப்படிங்கும்போது அதிமுக அமைப்பு செயலாளரே திமுக வந்து ஊழல் பட்டியலில் வெளியிட்டீங்க, அதை ஏன் நடவடிக்கை எடுக்கலை? பாருங்கள், காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தால் இதே நடவடிக்கை எடுத்திருக்கோம், காங்கிரஸ் கவர்மெண்ட்டை பற்றி உயர்த்தி பேசுகிறார். இதை பிஜேபி எப்படி ரசிக்கும்? அதாவது காங்கிரஸ் இல்லாத பாரதம் அமைக்க வேண்டும்னு பிஜேபி சொல்லிகிட்டு இருக்கும்போது அதிமுகவுடைய அமைப்பு செயலாளரே இப்படி பேசுகிறாருன்னா இது வந்து இந்த விஷயங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய யாராவது அதிமுகவுக்கு வேண்டாதவங்க எடுத்து அப்படியே எடுத்து டெல்லிக்கு அனுப்புனா நீங்கள் வந்து திமுகவை அட்டாக் பண்ணுங்கள், பிஜேபி கூட அட்டாக் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை, காங்கிரஸ் நல்லா இருந்தது பிஜேபி நல்லா இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ அதை பிஜேபி எப்படி ரசிக்கும்? இதை தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் இருந்து அதிமுக அமைப்பு செயலாளர் இந்த வார்த்தையை சொல்கிறார். அப்போ அண்ணாமலையை இப்போ திமுகவை டேமேஜ் பண்ணுறதை தாண்டி அண்ணாமலையை டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ அண்ணாமலைக்கும் உங்களுக்குமான போட்டி, அப்போ தமிழ்நாட்டு அரசியலில் திமுகவும் அண்ணாமலையை டேமேஜ் பண்ணுது, அதிமுகவும் அண்ணாமலையை டேமேஜ் பண்ணுது. அப்போ அண்ணாமலை தனித்து நிற்கிறார். நீங்கள் வந்து ஊழல் பட்டியலை வெளியிட்டுட்டீங்க, ஏன் நடவடிக்கை எடுக்கலை? அப்போ பூனைக்கும் காவல், பாலுக்கும் காவலா அப்படின்னு அவர் பேசுகிறாரு. இன்னும் ஒருபடி மேலே போய் காங்கிரஸ்னால் செஞ்சுருப்பாங்க, நீங்கள் செய்யவே இல்லை, பேனா திட்டத்துக்கு எப்படி அனுமதி கொடுத்தீங்கன்னு கேட்குறாரு. இது வந்து ஒட்டுமொத்தமாக தொடர்ந்து அண்ணாமலை அவர்களை டேமேஜ் பண்ணுற மாதிரி அதிமுகவில் இருக்கவங்க பேசுகிறத பார்த்தா அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கோபம் அண்ணாமலை மேலே இருக்குது. ஏன்னா டெல்லியில் போய் சமாதானம் ஆகிட்டாங்க, இதோட முடிஞ்சதுப்பா, இனிமேல் ஒழுங்காக இருப்பாங்கன்னு நினைக்கும்போது மறுபடியும் ஆரம்பிக்கும்போது ஒருவேளை டெல்லியில் அண்ணாமலை அவர்களே இவங்களே நம்மளை விட்டு போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி இவங்களை என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுறாரா, இவங்க ஏதாவது வார்த்தையை பேசி அதை பிரச்சனை பண்ணுற அளவுக்கு பண்ணுறாரா அப்படிங்கிற பெரிய சந்தேகம் இருக்குது. மறுபடியும் ஒன்று சொல்கிறோம், எல்லோரும் சொல்கிறாங்க 2024 வந்து அதிமுக தயவு பிஜேபிக்கு தேவைன்னு, நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் பிஜேபி தயவு தான் அதிமுகவுக்கு தேவை. ஏன்னா இங்கே ஒன்றுமே இல்லையே, இப்படியே கூட்டணி மெயின்டனாலும் எத்தனை சீட்டு கிடைக்கும் பிஜேபிக்கு? அது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் இப்போவே எலெக்ஷன் வச்சா, இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி நீ மட்டும் வச்சுட்டு எலெக்ஷனை சந்தித்தா பிஜேபிக்கு எத்தனை சீட் கிடைக்கும்? அதுக்கு பிஜேபி தனியாக நிற்கலாமே, தனியான வாக்கு வங்கியாவது உயர்த்தலாமே. நீங்கள் சொல்லிட்டு நான் தனியாக என்னென்னா ஒன்றுமே கிடைக்காது, ரைட்டு ஒன்றுமே கிடைக்கட்டும், 3% 4% ஆகட்டும், இல்லை குறைஞ்சிக்கிட்டும், பலத்தையாக தெரிஞ்சுக்கலாம் அண்ணாமலையர்கள் சொல்கிற மாதிரி. அப்போ திட்டமிட்டு பிஜேபி வந்து உங்களை ரொம்ப மோசமாக வசைப்பாடும் போது அப்பப்போ எந்திரிச்சு பேசுகிறதோட விளைவு என்னென்னா இன்னும் ரெண்டு பேருக்கும் ஒட்டுதல் சரியாக இல்லை. அப்போ ஓபிஎஸ் தரப்பு என்ன நினைக்குது? இவங்க ரெண்டு பேரும் சேர மாட்டாங்க, இன்னும் நமக்கு ஆதரவு இருக்கிறது அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பு மகிழ்ச்சி அடைவதற்கும் ஓபிஎஸ் கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அங்கேயே இருக்கிறதுக்கான வாய்ப்பு வசதியை நீங்கள் தேடி தந்துட்டுருக்கீங்க உங்கள் பேச்சு மூலிமா, உங்களுடைய ஆதங்கத்தை கொட்டுறது மூலிமா அப்படி தான் நடக்குது. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் தலைவரை அண்ணாமலை உருவெடுத்து விட்டுருக்காரு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வெகுஜன மக்கள்கிட்ட கோபம் இருக்குது, நாங்கள் திமுக மேலே குற்றம் சாட்டிங்க, நடவடிக்கை எடுக்கலையே, இப்போ ஜி ஸ்கொயர் மேலே நடவடிக்கை எடுத்துட்டாங்க. அப்போ நம்ம அப்போ அது சரியாக தவறான தவறு தான், ஏன்னா அண்ணாமலை சொன்னதுக்காக நடவடிக்கை எடுத்தார் நம்ம சொல்லலை. ஆனால் வெகுஜன மக்கள் என்ன நினைக்கிறாங்க பாருங்கள், அண்ணாமலை வெளியிட்டார் ரைடு நடந்துட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கும் போது அண்ணாமலை ஒன்றுமே பண்ணல அப்படின்னு இவர் பேசுகிறதை பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்குவாங்களா நமக்கு தெரியல. மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.